உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கேரளாவிலிருந்து ஆந்திராவிற்கு புஷ்பா பட பாணியில் லாரியில் ரகசிய அமைத்து கடத்திச் செல்லப்பட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ சந்தன கட்டைகளை சேலத்தில் வைத்து கோவை போலீசார் பறிமுதல் செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை வெள்ளலூர் பிரிவு பகுதியில் நேற்று இரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் கோவை மாநகர காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருந்து வந்த கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட வாகனத்தை சோதனைக்காக நிறுத்தியபோது லாரி நிற்காமல் சென்றுள்ளது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பின் தொடர்ந்து சென்று சேலம் ஆத்தூர் அருகே அந்த லாரியை மறித்து சோதனையிட்டனர் அப்போது வாகனத்தில் ரகசிய அறை அமைத்து அதில் மூட்டை மூட்டையாக சந்தன மரக்கட்டைகள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த மனோஜ் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கேரள மாநிலம் மலப்புரத்திலிருந்து சென்னை வழியாக ஆந்திராவிற்கு சந்தனக்கட்டைகள் கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சந்தனக்கட்டைகளை லாரியுடன் பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை கோவை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் கோவை மண்டல வன பாதுகாவலர் ராமசுப்ரமணியம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிகாரிகள் கேரளாவிலிருந்து லாரி மூலம் சந்தன மரம் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டதாகவும் நிற்காமல் சென்ற லாரியை சேலம் வரை பின்தொடர்ந்து சென்று பறிமுதல் செய்ததாகவும் தெரிவித்தனர் மொத்தம் ஐம்பத்தி ஏழு மூட்டைகளில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ அளவிலான சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் லாரியை ஒட்டி வந்த கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவை சேர்ந்த மனோஜ் என்பவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சந்தனக்கட்டைகள் சத்தியமங்கலத்தில் உள்ள வனத்துறை கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் அங்கு சந்தனக்கட்டைகளின் மதிப்பு குறித்து அளவீடு செய்யப்படும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மேலும் ஓட்டுநரிடம் மனோஜிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் இதில் தொடர்புடைய நபர்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர் காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட கட்டைகளை வனத்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதும் குறிப்பிடத்தக்கது